இன்றைய நிகழ்ச்சியில் அமிர்தசரஸ் ஒப்பந்தம் குறித்து நாம் காணவிருக்கிறோம். 1809 ஏப்ரல் மாதம் 25 அமிர்தசரஸ் ஒப்பந்தம் கையெழுத்தானது. பிரிட்டிஷாரின் கிழக்கிந்திய கம்பெனிக்கும் புகழ்பெற்ற சீக்கிய தலைவர் மகாராஜா ரஞ்சித் சிங் அவர்களுக்கும் இடையிலானது இந்த ஒப்பந்தம். பஞ்சாபின் மகாராஜாவாக தன்னை மகாராஜா ரஞ்சித் சிங் 1801 அறிவித்துக் கொண்டார். இவர் தனது சாம்ராஜ்யத்தை குஜராத், லூதியானா, மூல்தான் ஆகிய பகுதிகளை எல்லைகளாக கொண்டு தம் சாம்ராஜ்யத்தை விரிவாக்கிக் கொண்டார். சட்லஜ் ஆற்றின் தெற்கு பகுதியில் இருந்த மால்வா பகுதியிலும் தனது கட்டுப்பாட்டை விரிவாக்கம் செய்ய ரஞ்சித் சிங் திட்டமிட்டார். மால்வா பகுதியைச் சேர்ந்த தலைவர்கள் தங்கள் பாதுகாப்பை பிரிட்டிஷாரிடம் வேண்டினர். அதே சமயம் பிரிட்டிஷாரும் சட்லஜ் ஆற்றை தாண்டாத பஞ்சாப்பை கொண்ட ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தத்தை விரும்பியது. இப்படியாக பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியை பிரதிநிதித்துவப்படுத்திய சார்லஸ் டி மெகாஃப் அவர்களுக்கும் மகாராஜா ரஞ்சித் சிங் அவர்களுக்கும் இடையில் உடன்பாடு ஏற்பட்டது. பல தலைமுறைகளுக்கு இந்து சீக்கிய உறவை அது சரி செய்தது. இன்றைய நிகழ்ச்சியில் பழங்குடி விடுதலை போராட்ட வீரர் சுமாரி முண்டா அவர்களையும் நினைவு கூர்வோம். 1939 ஏப்ரல் மாதம் 25 இவர் தியாக மரணத்தை எய்தினார். இப்பொழுது ஒடிஷாவில் இருக்கும் காங்பூர் சமஸ்தானத்தைச் சேர்ந்தவர் சுமாரி. காங்பூர் சமஸ்தானத்தின் பழங்குடியினர் மீது விதிக்கப்பட்ட சட்டபூர்வமற்ற வரிகளை எதிர்த்து நடந்த பழங்குடி தலைவர் நிர்மல் முண்டா தலைமையிலான போராட்டத்தில் இவர் இணைந்தார். இது தொடர்பில் ஏப்ரல் 25, 1939 சமஸ்தான ராணியை சந்தித்து விவாதிக்க நிர்மல் முண்டா சென்றபோது சிம்கோ மைதானத்தில் கூடிய 3000 பேர்களோடு சுமாரி முண்டாவும் இணைந்து கொண்டார். எனினும் இந்த அமைதியான போராட்டக்காரர்களை நோக்கி காவல்துறை சுடத் தொடங்கியது. இந்த துப்பாக்கிச் சூட்டில் பழங்குடியினர் பலரோடு சுமாரி முண்டாவும் கொல்லப்பட்டார். இந்த பெரும் தியாகிகளுக்கு வீர வணக்கங்கள். இன்றைய நிகழ்வில் தியாகி சிராய் நாகா அவர்களையும் நினைவு கூர்வோம். மணிப்பூரில் மயான்காங் என்னும் இடத்தில் பிரிட்டிஷ் அதிகாரிகளை கொன்றதற்காக தூக்கிலிடப்பட்டவர் இவர். கங்லாவில் 5 பிரிட்டிஷ் அலுவலர்களை கொன்று முடித்த பிறகு 1891 ஏப்ரல் மாதம் 25 அஷங்கொட் போலியாவின் தலைமையிலான மணிப்பூர் படையினர் மயாங்காங்குக்கு வந்தனர். மணிப்பூர் தரப்பினர் நகரத்தை அடைந்ததும் தந்தித்துறையைச் சேர்ந்த பிரிட்டிஷ் அலுவலர் இருவர் ஓய்வு பங்களாவில் தங்கியிருக்கும் செய்தியை கிராமத்தவர்கள் அவர்களுக்கு தெரிவித்தனர். மணிப்பூரியர் துப்பாக்கியால் சுட்டனர். இதில் ஓப்ராயின் உடனடியாக கொல்லப்பட்டார். இருப்பினும் டபிள்யூ பி மெல்வின் என்பவர் இருட்டை பயன்படுத்தி துப்பாக்கியோடு தப்பிவிட்டார். எனினும் அருகில் இருந்த காட்டில் பெரும் தேடுதல் வேட்டை நிகழ்த்தப்பட்டது. சிராய் நாகா ஒரு நீரோடைக்கருகில் டபிள்யூ பி மெல்வில் அவர்களை கண்டுபிடித்து கொலை செய்தார். சிராய் நாகா பின்பு கைது செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு 13 1891 பிரிட்டிஷாரால் தூக்கிலிடப்பட்டார். இந்த மாபெரும் தியாகிக்கு வீர வணக்கங்கள். இன்றைய நிகழ்வில் தியாகி சஜித் அலிகான் அவர்களையும் நினைவு கூர்வோம். இவர் 1857 இந்திய விடுதலைப் போரில் கலந்து கொண்டவராவார். உத்தரப்பிரதேசத்தின் மொராதாபாத் வாசியான சஜித் அலிகான் சுதந்திரப் போராட்ட ஆதரவு வீரர்களுக்கு பண உதவியும் வழிகாட்டுதல் உதவியையும் செய்தார். மொராதாபாத் பகுதியை மீண்டும் பிரிட்டிஷார் கைப்பற்றிய காலத்தில் 1858 ஏப்ரல் 25 சஜித் அலிகான் சிறைபிடிக்கப்பட்டார். 2 பிறகு 1858 ஏப்ரல் 27 அவர் தூக்கிலிடப்பட்டார். மண்ணின் மாபெரும் மைந்தனுக்கு வீர வணக்கங்கள். நாளை மற்றொரு சுதந்திர பயணத்தில் சந்திப்போம். ஜெய்ஹிந்த்.